நாம் உலகின் ஆகச் சிறந்த ஒரு இனத்தின் மக்கள், மிகவும் மிகவும் தொன்மையான ஒரு தேசிய இனத்தின் மக்கள். பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் பாடு. வடவேங்கடம் என்றால் நீங்கள் திருப்பதியோடு நின்று விடுகிறீர்கள். வடவேங்கடம் என்றால் அது தக்கான பீடபூமி வரை பரவி வாழ்ந்த மக்கள். அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், இந்திய துணைக்கண்டம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த நாடை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறார். பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிற வரலாற்று புரிதல் என்னிலும் இளையே என் தம்பி தங்கைகளுக்கு வர வேண்டும். தெற்காசியம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான், மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தன் ஆய்வுக் கட்டுரையிலே எழுதுகிறார்கள். இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர் தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலேயே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறிய வேண்டும். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன்தான் இதை உணர்ந்து அறிந்தான். அது நம் உயிர் தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர். வலிமையற்ற எளிய மகன் ஏது மற்ற நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான், ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று. அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டான், சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று. என் மக்கள், என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள், என் எண்ணத்தைத்தான் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். பணமில்லை, கவலை இல்லை. என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது. நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. களத்திலே நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க.
சின்னம் வைத்திருக்கிற கட்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கிறது என்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று. நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம், எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள், எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும். முன்னந்தோன்றிய நிலத்தில் மூத்தவர், முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து குடிமகன் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்கிறார். ஆயினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார். அந்த அடிமை நிலையில் இருந்து விடுபடவே யாம் இந்த புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே குவாயோ என்று புரட்சி பாவலன் பாடுகிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய், கொலை வாளினை எடடா மிக குய மிக குணமேவிய உயர் குணமேவிய தமிழா என்கிறார். இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கடா, கொலைவாளினை எடடாங்கிற பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை. அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, ஏதுமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது, வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம். சிறிய கவனக்குறைவும் நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதை என் அன்பு தம்பி தங்கைகள் கவனத்தில் வைக்க வேண்டும். 40 வேட்பாளர்களை நான் களத்திலே நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது. 40 புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன். தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற 40 தூண்களை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன். இவர்கள் அல்ல வேட்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு, அடிமை தேசியனத்தின் விடுதலை, உரிமை, பெருமை மிக்க வாழ்வு. அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும்.